ஹாய் லிமுரே டிவி வியூவர்ஸ், வெல்கம் டு தி மெட்ராஸ் ஷோ. ஸோ இந்த ஷோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ராஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரை சென்னையோட அடையாளம் மட்டுமல்ல, இந்தியாவோட அடையாளமும் கூட. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த கடல் வந்து, இந்த மெரினா கடல் வந்து உலகிலேயே மிக நீளமான 2வது பெரிய கடல். இது வந்து இந்திய பெருங்கடலோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட மெரினா கடற்கரை ஒரு நகர்ப்புற கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். சென்னையோட நகர்ப்புறத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கடற்கரை. மும்பை மாநகரத்தில் இருக்க ஜூஹு அப்படின்ற கடற்கரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பாறைகள் அதாலான கடற்கரை. ஆனால் நம்ம மெரினா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணல் திட்டுக்கள் போல அமைஞ்சிருக்க கடற்கரை. அதனாலேயே இந்த மெரினா வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா சென்னையில் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெரினா கடற்கரையை சுற்றி நிறைய தலைவர்களோட சிலைகள் மற்றும் சமாதிகள் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மெரினா கடற்கரை ஒரு சுற்றுலாத்தலமாகவும் கருதப்படுது. அடுத்ததாக இந்த மெரினா கடற்கரையோட வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த மெரினா கடற்கரை, இந்த சென்னை துறைமுகம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மெரினா கடற்கரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு களிமண் தொகுப்பாக தான் இருந்திருக்கு. அப்போது வந்து மவுண்ட் ஸ்டுவார்டு அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட 1850 நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு. அண்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நீ சென்னை போனேன்னா அந்த கடற்கரையில் போய் நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வா, அது உனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை கேட்ட நம்ம ஸ்டுவார்ட் கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்திருக்காரு. அப்போது அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட 1000 மக்கள் வந்து டெய்லியும் வந்து சென்னை கடற்கரையில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்த அவர் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, இவ்வளோ பேர் டெய்லி வந்து போகிறாங்க, இதை சுத்தமாக வச்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு திங்கிங் வருது. உடனே அவர் நினைக்கிறாரு, சரி இதை நம்ம அதிகாரத்தில் இருந்தாதான் இதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸ்டுவர்ட் வந்து 1881 வந்து சென்னை மாகாணத்தோட ஒரு ஆளுநராக ஆகிறாரு. உடனே தன்னோட முதல் பணியாக மெரினா கடற்கரையை வந்து தூய்மையாக்கும் பணியை வந்து அவர் தொடங்குறாரு. இப்படி சென்னை மாகாணத்தோட ஆளுநராக ஆனப்பன ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெரினாவை சுத்தம் பண்ண நம்ம ஸ்டுவார்டு வந்து அதுக்கடுத்து அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா பகுதியையுமே சுத்தம் பண்ணுறாரு. அதை மெரினா கடற்கரையை சுற்றி அழகான சாலைகள் வருது. அண்டு எல்லா வேலையுமே முடிஞ்சு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அந்த கடற்கரைக்கு வந்து அப்போ மெரினான்ற பேர் வந்து கிடையாது, பட்டு இவர் தான் அந்த பேர் வந்து வைக்கிறாரு, மெரினான்ற பேர் வந்து வைக்கிறாரு. இந்த வேலைகள்லாம் அந்த கடற்கரை வேலையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிஞ்சவுடனே அந்த மெரினான்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சசிலித் தீவு அப்படின்ற ஒரு தீவுல இருக்க ஓவியங்களை பேஸ் பண்ணி மெரினா அப்படின்ற பேர் வந்து இந்த கடற்கரைக்கு வந்து நம்ம ஸ்டுவார்டு வந்து வைக்கிறாரு. இப்படிப்பட்ட மெரினா கடற்கரைக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1890 ஆங்கில அரசு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரயில்வே திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மயிலாப்பூரையும் கிண்டியையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே பாதையை வந்து உருவாக்குறதுக்காக அந்த ஆங்கிலேய அரசு வந்து திட்டம் தீட்டுறாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து நிறைவேற்றினால் சென்னை மெரினா கடற்கரையோட ஒரு அழகு வந்து குறையும். அண்ட் அதன் மூலயமா ஒரு அந்த அழகியல் வந்து குறையும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்னால் நம்மளோட விவேகானந்தரோட சீடரான கிருஷ்ணராயர் அப்படின்றவர் வந்து இதுக்கு ஒரு போராட்டம் வந்து நடத்துகிறாரு. இந்த போராட்டத்தின் முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சென்னை மெரினா கடற்கரையை காப்பாற்ற சென்னை மக்கள் எல்லாருமே கூடினாங்க. அண்டு இதை பார்த்த ஆங்கிலேய அரசு வந்து இந்த திட்டத்தையே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு ரீசன் இதுதான். ஸோ இது வந்து சென்னை மாநகரத்தோட நுரையீரல்,
இந்த சென்னை மெரினா கடற்கரைன்றது வந்து சென்னை மாநகரத்தோட நுரையீரல். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பண்ற துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி அந்த திட்டத்தை ரத்து செய்ய வச்சாரு. ஆனா அந்த திட்டம் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட மெரினா வந்து ஒரு இந்த அழகியலோட இருந்திருக்குமா அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அடுத்ததா இந்த மெரினா கடற்கரையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, வருஷந்தோறும் ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து இங்க நடக்கும், அதை நம்ம இந்த இந்த இடத்துல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய சென்னை மாரத்தான், ஸோ அது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே தான் நடக்கும், இங்கே ஸ்டார்ட் ஆகி கனெக்ஷன் பாயிண்ட் வந்து இங்கே தான் முடியும். சென்னை மாரத்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடம் வந்து நம்ம மெரினா பீச் தான். அது மட்டும் இல்லாமல் காணும் பொங்கல் நம்ம தமிழர்களோட திருநாளில் முக்கியமான திருநாள் பொங்கல். ஸோ அதுக்கடுத்து வர காணும் பொங்கலில் நம்மளோட உறவினர்கள் எல்லாரு கூடையும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த காணும் பொங்கல். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஒரு நாளில் மட்டும் மெரினா கடற்கரை ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருக்கும் சென்னை மாநகரத்தில். அடுத்ததா எல்லா அரசு துறை நிகழ்வுகள், குடியரசு தினம், சுதந்திர தினம், எல்லா நாட்கள்லையுமே அணிவகுப்பு அப்படின்ற நடத்துகிற இடம் வந்து நம்ம மெரினா கடற்கரை தான். அடுத்ததா சென்னை மாநகரத்தோட போக்குவரத்து, அதை பார்ப்போம். போக்குவரத்துக்கும் மெரினா கடற்கரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க காமராஜர் சாலைன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வழிச்சாலை. ஸோ இந்த ஆறு வழிச்சாலையை ஒட்டி சாந்தோம் அண்ணா நகர் அப்படின்ற பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு. மெரினா கடற்கரை ஒட்டி இருக்க காமராஜர் சாலை வந்து கிட்டத்தட்ட ஆறு வழிச்சாலை. அண்டு கடற்கரைக்கு எதிர்த்த மாதிரி இருக்க கலங்கரை விளக்கம், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப்ஸாக இருக்கு கலங்கரை விளக்கம். அடுத்ததா சாந்தோம் அண்டு விவேகானந்தர் இல்லம், மூணுமே முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப்ஸாக இருக்கு. அடுத்ததா திருவல்லிக்கேணி அப்படின்ற தொடர்வண்டி நிலையங்களும் இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. அடுத்ததா அண்ணா சதுக்கம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் சென்னை மாநகரத்துக்குரிய போக்குவரத்து வந்து தொடங்கப்படுது. அண்டு அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றுலா பேருந்துகளும் வந்துட்டு போகுது. அடுத்ததா நம்ம இந்த லிஸ்டில் பார்க்க போகிறது பெசன் நகர் கடற்கரை. ஸோ இந்த பெசன் நகர் பீச் வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு கடற்கரையை ஒட்டிய பகுதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேளாங்கண்ணி திருத்தலம் ஒன்று இருக்குது. அண்டு இதை வந்து சின்ன வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கு அமைந்துள்ள ஆரோக்கிய அன்னை திருத்தலம் அப்படின்றது வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இந்த செக்மெண்ட்ல நம்ம சென்னையில் இருக்க பீச்சஸ் பற்றி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு சென்னையை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தன் பேக்ரவுண்ட் ராஜ்குமார் அண்ட் லிமர் இன்ட்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது பெசன் நகர் கடற்கரை. ஸோ இந்த பெசன் நகர் பீச் வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு கடற்கரையை ஒட்டிய பகுதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேளாங்கண்ணி திருத்தலம் ஒன்று இருக்குது. அண்டு இதை வந்து சின்ன வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே இருக்க ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி அப்படின்ற அந்த அந்த இங்கு அமைந்துள்ள ஆரோக்கிய அன்னை திருத்தலம் அப்படின்றது வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இந்த இந்த செக்மெண்ட்ல நம்ம சென்னையில் இருக்க பீச்சஸ் பற்றி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு சென்னையை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தன் பேக்ரவுண்ட் ராஜ்குமார் அண்ட் லிமர் இன்ட்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.